அடங்கப்பா, போகிற போக்க பார்த்தோம்னா இன்னும் நாலு நாளில் முத்துராசை கொலை செஞ்சது நீங்களாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பழியை தூக்கி பார்க்குற நம்ம மேலேயும் போட்டுருவாங்க போல இருக்கு. அந்த சீரியலில் இருக்கிற எல்லாரையுமே நீங்கள் செஞ்சுருக்கலாம் செய்யாமலும் இருக்கலாம்னு தனித்தனியாக கதை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போது ரெண்டு ரெண்டு பேராக செஞ்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லி கதையை ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் குற்றம் நடந்தது என்ன அப்படின்னு பில்டப் வேற. சரி போய் தொலையுது, உங்களை மன்னிச்சு விட்றோம்யா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஏஸ், இம்புட்டு நேரம் நாம் இருவர் நமக்கிருவர் சீரியலை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பு இல்லை. நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு நபர் இப்போ சீரியலுக்குள்ளே வந்திருக்கார். விறுவிறுப்பான கதைக்களத்தில் போயிட்டுருக்கு நாம் இருவர் நமக்கிருவர் சீசன் 2. இந்த நாம் இருவர் நமக்கிருவர் அப்படின்னு சொல்கிறச்ச நமக்கு ஞாபகம் வருது என்ன, ஹீரோ டபுள் ஆக்ஷனில் இருப்பார் அப்படிங்கிறது. ஏன்னா இந்த டைட்டிலில் வெளியான முதல் சீசன் சீரியலில் ஹீரோ டபுள் ஆக்ஷனில் இருப்பார். நல்ல பரபரப்பாக போயிட்டு இருந்த அந்த கதைக்களம் கொரோனாவுடைய முதல் அலையில் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறமா புதிய கதைக்களத்தில் இறக்குனாங்க சீசன் 2ங்கிற பேரில். இந்த சீரியல் லான்ச் ஆகும்போது செந்தில் டபுள் ஆக்ஷனில் இருப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை விதைச்சிருந்தாங்க. மாயனுடைய தம்பியை எப்போ பார்க்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுடைய எதிர்பார்ப்பு இப்போது பூர்த்தி அடைய போகுது. மாறன் அப்படிங்கிற பேரில் வரப்போகிறாரு மாயனுடைய தம்பி. இவர் ஃபஸ்ட்டு சீசனில் இருந்த அரவிந்த் மாதிரி சாஃப்ட் கேரக்டர்லாம் கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு செந்தில். நீண்ட நாளாக எதிர்பார்த்த டபுள் ஆக்ஷன் கான்செப்ட் துவங்கிறது போலவே நம்ம மிஸ் பண்ணக்கூடிய மாயனுடைய மனைவியான தேவி, அவருடைய ஃப்ரெண்டான ரைட்டு, அப்புறம் அவருடைய அப்பாவான குஸ்தி, இவங்கெல்லாம் வந்தாலும் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி தள்ளுங்கள். டெலிவிஷன் சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நம்ம ஃப்ரீ டைம் யூடியூப் சேனல் இருக்குது, அதை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான அடுத்து ஆல் நோட்டிஃபிகேஷனை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து சேரும்.